பிரண்டை வற்றல் எவ்வளவு பயனுள்ளது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பிரண்டையின் பயன்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் இது ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அறுவடை செய்கிறது, பிரண்டை வளர்த்து அதை எப்படி அறுவடை செய்கிறதுங்கிறதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீட்டிலையே தாராளமாக நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த பிரண்டையுடைய பயன்கள் அளப்பெரியது. இதை நம்ம வந்து துவையலாக செஞ்சு சாப்பிட்லாம். அதோட வேறு இலை எல்லாமே பயனுள்ளது. இதை வந்து நம்ம வந்து அழகாக மூட்டு இணைப்பு மாதிரியே இருக்கும் அந்த பிரண்டை செடி. அந்த பிரண்டை வந்து நம்ம வந்து கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம வந்து அந்த பிரண்டை தண்டோடைய தோள்களை வந்து உரிச்சு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அரிப்பு வரும். லைட்டாக அரிக்கக்கூடிய சக்தி உள்ளது இந்த பிரண்டை செடி. நம்ம வந்து இப்போ வற்றல் போடுவது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து அதை பிரண்டையை ஃபுல்லாக நல்லா ஆஞ்சு அந்த நார்களை ஃபுல்லாக உருவி எடுத்து அதை வந்து சேர்ச்சிட்ருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து முடிச்சுட்டு என்ன செஞ்சேன் அப்படின்னா, நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி காய வச்சுட்டேன். அலசிட்டு நல்லா வடிச்சுட்டு அது கூட ஒரு கைப்பிடி கல்லுப்பு இருக்கு இல்லையா, அந்த கல்லுப்பை போட்டு நல்லா குலுக்கி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிட்டேன். ஊற வச்சதை ஒரு சொலகு அல்லது தட்டு பலகை நம்ம வீட்டுகளில் இருக்கும் அதில் எடுத்து வச்சு வெயில் படுற அளவுக்கு காய வச்சுருக்கேன். இது எப்படியும் ஒரு 10 நாளாவது வெயிலில் வச்சு வச்சு நம்ம எடுக்க வேண்டும். வெயிலில் வச்சு வச்சு எடுக்க அது நல்லா வத்தலாகிரும். நல்லா புளிப்பு உப்பு உப்பும் சேர்ந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இதை வறுத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்பப்போ ஒரு 2-3 எடுத்து போட்டு துவையலாகவும் வதக்கி சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னா நம்ம இடுப்பு வலி, மூட்டு வலி, கைகள் உளைச்சல், அப்புறம் இந்த வாயு பொறுமல், வயிற்று பொறுமல் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இந்த நோய்களையெல்லாம் இது வந்து இந்த பிரண்டை துவையல், பிரண்டை ரசம், இந்த நம்ம காய வச்சுருக்கிற வத்தலை ரசம் கொதிக்கிற ரசத்தில் 2 பிரண்டை எடுத்து நுணுக்கி போட்டோம் அப்படின்னா ரசமும் நல்லா சூப்பராக இருக்கும். எலும்பு உறுதியாகிறதுக்கு, எலும்பு பலப்படுறதுக்கெல்லாம் இந்த பிரண்டை வத்தல் வந்து யூஸ் ஆகும். துவையலுக்கு பயன்படுத்திக்கிறலாம். காய வச்சதை வத்தலாக வறுத்தும் சாப்பிடலாம். மிகவும் சுவையாக இருக்கும். உடல் நலத்துக்கும் மிக மிக நல்லது. ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு இந்த பிரண்டை. இதில் இல்லாத சத்தே கிடையாது, அளப்பரிய சத்துக்களை கொண்டது. இந்த பிரண்டையை வந்து நீங்கள் வீட்லேயும் வளர்க்கலாம். அதில் எந்தவித தயக்கமும் வேண்டாம். நல்ல வற்றல் போட்டு நல்ல உணவில் பயன்படுத்தி பாருங்கள். வீட்டில் பிரண்டை வற்றல் வச்சு பயன்படுத்தி பாருங்கள். நன்றி.